வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில புதுசா வந்திருக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் ஐடல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இது ரொம்பவே வித்தியாசமா கலர் வச்சு உங்களுக்கு இது வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. பிராஸ்ல வந்து இதெல்லாம் வந்து ஆர்ட் எம்போரியம்ல மட்டுமே பார்க்கக்கூடிய கலெக்ஷன். பட் இப்போ நம்மளுடைய விளக்கு கடையிலையும் இது அவைலபிள் இருக்கு. அதுல ஒரு சில விக்கிரகங்கள், சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம கடையில் இருக்கு, அதெல்லாமே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. நாம் இந்த கலர்டு ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய பொருட்களில் முதல்ல நாம் பார்க்க போகிறது விநாயகர். ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக ஒரு சோஃபாவில் ஸ்டைலாக உட்காந்து அவர் சாஞ்சி உட்காந்து நம்மளை பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி அந்த கலர் ஃபினிஷுமே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே டார்க் கொடுக்கணும், எங்கெங்கே லைட் கொடுக்கணுன்றது மாதிரி அழகாக பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபினிஷுமே ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து பிராஸில் ஃபுல்லாகவே கலர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேட்டிவ்காக அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணணும் அந்த மாதிரி எந்த இதுவும் தேவையில்லை. தூசி வந்து ரொம்ப அதில் படியாமல் அப்பப்போ தொடச்சி வச்சுக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி ஐடல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே அழகாக ரொம்ப நாள் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ரொம்பவே க்யூட்டான சங்கு. இது ஒரிஜினலாக அப்படியே கடலில் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இது பிராஸில் செஞ்ச சங்கு. அதோடய ஃபினிஷெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சில பேர் வந்து அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, பட் இதெல்லாமே அழகுக்காக வைக்கக்கூடிய சங்குகள் தான். அதுலேயே பெரிய சைஸு, நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது. இந்த ஒர்க்குமே பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரியல் சங்கில் வர்ற மாதிரி அழகாக அந்த ரிங்கெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அந்த எட்ஜஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர், அவ்வளோ அழகாக இருக்கார். இவருமே நம்ம டெக்கரேட்டிவ்காக அப்படியே வைக்கலாம். நான் ஆஃபீஸில் வைக்க போகிறேன், எனக்கு வந்து அதுக்கு வந்து பூஜையெல்லாம் பெருசாக பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு விநாயகர் பக்கத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து வாங்கலாம். அல்லது வீட்டிலையே நான் ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணுவேன் அப்படின்றவங்களும் இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து வாங்குகிறாங்க. அது மாதிரி இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதில் பீடத்துலேருந்தே ரொம்ப அழகாக இருக்கும். பீடம் பார்த்திங்கன்னா கீழே வந்து மூணு லேடி வந்து உட்கார்ந்து அதை பிடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 விளக்கு இருக்குது. 18 விளக்கு, 18 பெல்லும் கீழேயே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம தண்ணி ஊற்றியோ அல்லது பூவை வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி இது ஃபுல்லாக வந்து விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் ஏற்றலாம். அல்லது உள்ளே ஒரு கலர் பூ கொடுத்து வெளியிலையும் பூ வச்சே நம்ம அலங்காரம் பண்ணுறதா இருந்தாலும் இது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் ஒரு 10 இன்ச்சு இவர பிள்ளையாரையும் பார்த்திங்கன்னா அழகாக நிற்கிறாரு நடுவில். ஸோ இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக புதுசாக வந்திருக்கக்கூடிய ஐடல். இது எல்லாமே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வாங்கக்கூடியது. அது மாதிரி பார்த்திங்கன்னா புத்தர்லேயுமே 2 சைஸ் வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இந்த புத்தா வந்து அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக ஒர்க் இருக்குது. கீழே தனியாக மனை எதுவும் கொடுக்கலை, அதனால் இது பார்க்கவே ரொம்ப அழகாக ஒரு நம்மளுடைய கம்பளம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து அவர் உட்காந்துருக்கிற மாதிரி வந்து இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கீழே பீடம் கொடுத்து அதில் புத்தா உட்கார வச்சுருக்காங்க. இதுவுமே நம்மளுக்கு ஒரு 9 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய புத்தா. ரொம்ப ரேட்டெல்லாம் வித்தியாசமெல்லாம் இல்லை, பட் இதில் வந்து அழகுன்னு பார்த்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நடராஜர் இருக்கிற இடமே எனர்ஜெட்டிக்கான இடமா இருக்கும் அப்படின்றதுனால நிறையா இப்போ வந்து ஐடி கம்பெனி என்ட்ரன்ஸில் கூட வந்து நடராஜர் வைக்கிறாங்க. ஏன்னா நடராஜர் இருக்கிற இடமே பவர்ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்றதுனால நிறைய இடங்களில் நடராஜர் வைக்கிறாங்க. அப்படி வைக்கக்கூடிய வகைகளில் இந்த நடராஜர் வந்து ரொம்பவே அழகாக நம்மளுக்கு இப்போ புதுசாக வந்திருக்காரு. பீடமுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இதில் பார்க்கலாம், இந்த பீடமுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதோட ஒர்க்கு இது எல்லாமே இந்த கலரில் வந்து அவ்வளோ அழகாக எடுத்து காட்டுது. பார்க்குறதுக்கு வந்து உட்டு பீடத்தில் அதுக்கு மேலே நடராஜர் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு மிக்சிங் வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்குது இந்த லுக்கு. ஆனால் இது வந்து பியூர் பிராஸில் செஞ்ச விக்கிரகம் தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா
இப்போ நம்ம அந்த லக்ஷ்மி கணேஷ் வால் ஹேங்கிங்ல காமிச்சிருந்தோம். இது வந்து லோட்டஸ்ல வந்து லக்ஷ்மி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, இது வந்து பிராஸ்ல அப்படியே உங்களுக்கு yellow antique finishல வந்திருந்தது. அதுவுமே இப்போ வந்து அழகா கலர்ல வந்திருக்கு. சோ இது வந்து ரொம்பவே அழகா அட்ராக்டிவா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா விநாயகரும் இருக்கார். விநாயகரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்காரு. இது வந்து டோர்ல ஃபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், அல்லது பூஜை ரூம்ல, பூஜை ரூம் டோர்ல அந்த மாதிரி வால் ஹேங்கிங்காவே நம்ம இதை மாட்டிக்க முடியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு நிறைய பேர் இப்போ, அதுவும் இந்த 10ஆம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகப்பிரவேச வீடு, அதுக்கு நிறைய பேர் வந்து கிஃப்ட்டுக்காகவும் வாங்கினாங்க, வீடை டெக்கரேட் பண்ணுறவங்களும் வந்து நிறைய பேர் வாங்கினாங்க. ஸோ அதனால் இந்த கலெக்ஷன் புதுசாக வந்திருக்கு. இந்த உருளி ரொம்பவே க்யூட்டாக குட்டியாக இருக்கக்கூடிய உருளி, ரெண்டு வந்து ரெண்டு பறவை வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. இதில் பூ போட்டு வச்சோன்னா இன்னுமே அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. மேலே வந்து பிராஸில் இருக்கு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, கீழே இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு உட்டு ஃபினிஷ் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நேச்சராக இருக்கும். நம்ம இதை வந்து டெக்கரேட்டிவ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி பார்த்த இந்த நடராஜர்லேருந்து வால் ஹேங்கிங், லக்ஷ்மி, கணேஷ், அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அழகான க்யூட்டான சங்கு வரைக்கும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் விளக்குக்கடை.com நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லை எனக்கு வெப்சைட்லலாம் வாங்க தெரியாது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்காது, என்ன ரேட்டு எல்லா டீட்டெயிலுமே கொடுப்போம். நம்மளோட ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மார்னிங் 10:00 நைட் வந்து 9:00 வரைக்குமே நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த டைமில் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம், மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கு இமிடியேட்டாக இந்த டைம்லலாம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.